வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஸோ போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நாளை மழை பெய்யும் என வானிலை அறிக்கை கூறுகிறது, சரிங்களா? இதான் அந்த ப்ரோக்ராம், சாரி இதான் அந்த இந்த சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இது தனியாக வச்சுக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு நிறைய பேர் ஒரே மாதிரியான பதிலாக கொடுத்துருந்தீங்க. என்ன? த வெதர் ரிப்போர்ட் சேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வானிலை அறிக்கை கூறுகிறது. இதை நம்ம அப்படி தான் சொல்லுவோம், கூறியதுன்னா செட்டுன்னு சொல்லுவோம், கூறப்போகிறதுன்னா வில் சேன்னு சொல்லுவோம். ஸோ கூறுகிறதுன்னா வழக்கமாக கூறுகிற செயல். ஸோ த வெதர் ரிப்போர்ட் சேஸ் விக்கல் வருது என்னன்னு தெரியல. ஓகே, சேஸ் நாளை மழை பெய்யும், நாளை மழை பெய்யும். ஸோ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது இட் வில் ரெயின் டுமாரோ, ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் வரும், சரிங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல என அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நிறைய பேர் விட்டுட்டீங்க. இதை விட்டாலும் தப்பு கிடையாது, அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். தட்டு போட்டுக்கணும் இந்த இடத்துல, சரியா? ஸோ இந்த சென்டென்ஸு இப்படி நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க, தட்டு இல்லாமல் அமைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அப்படி அமைக்கலாமான்னு கேட்டால் அமைக்கலாம், தவறு இல்லை. பட் நான் சொல்லி கொடுத்த பிற்பாடு என்ன, நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு ப்ரிடிக்ஷன் இது, சரிங்களா? ப்ரிடிக்ஷனுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எக்ஸ்பிரஸ் எ ப்ரிடிக்ஷன் பேஸ்ட் ஆன் பர்சனல் ஒப்பீனியன் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ். வில்லு பயன்படுத்தணும்னா உங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னங்க? வில்லு பயன்படுத்தணும், சரியா? ரைட்டு. பி கோயிங் டுங்கிறது எதுக்கு நம்ம சொல்லணும்? எக்ஸ்பிரஸ் எ ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் எவிடன்ஸ், இதான் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு உண்டான ரெண்டே ரெண்டு விஷயம், இதுவும் இதுவும் தான். ஸோ ஐ வில் காப்பி தட், இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு இந்த ரெஃபரன்ஸ்க்காக. இது வந்து வில்லுக்கு உள்ளது, சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ் ஒன், ஸோ இது வாட் இஸ் திஸ், ஓகேவா? இப்போ இது எதுக்குள்ளது? பி கோயிங் டு, இதுக்குள்ள சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எதுக்குள்ளே வருது? ஜென்ரலாக சாதாரணமாக பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறார், ஒரு விவசாயி சொல்கிறாரு, அவருடைய பர்சனல் ஒப்பீனியனில் வந்து அவர் சொல்கிறார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு பர்சனல் ஒப்பீனியனில் சொல்லும்போது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி, த ஃபார்மர் சேஸ் தட் வில் ரெயின் டுமாரோ, தட் இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக? ஃபார்மர் சொல்லும்போது அவருடைய சொந்த விருப்பம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி சொல்வார். பட் ஒரு வெதர் ரிப்போர்ட் சொல்கிறப்ப அவங்க ஒரு எவிடன்ஸ் வச்சு தான் பேசுவாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ப்ரெடிக்ஷன் பேசுனானே ப்ரெசன்ட் எவிடன்ஸ், அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸு? அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வரும், அது இந்தியாவில் வர்றதில்லை, வெளிநாடுகளிலிருந்து அந்த டாக்குமெண்ட்ரி வரும், அதில் அவங்க டீகோட் பண்ணி இந்தந்த ஏரியாவில் வந்து மழை பெய்யறதுக்குண்டான சாத்திய கூறுகள் இருக்கிறது. வில்லுண்டாலே சாத்திய கூறுகள் தான், சரிங்களா? வில் வில்லுங்கிறது உங்களுடைய இயலக்கூடிய செயல்கள் தான், அது நடந்தால் தான் நடந்தது, அது நடக்கிற வரைக்கும் அது நம்ம வில் பண்ணுறோம், நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வில்லு வந்து அந்த சாத்திய கூறுங்கிறதுக்குள்ளேயும் அடங்கும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த வில்லு பயன்படுத்தும் போது, வில்லு எதுக்கு சொல்லணும்னா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பயன்படுத்தும் பொழுது, ப்ரெசன்ட் எவிடன்ஸாக வந்து எதை வச்சுருக்கோம், நம்ம வெதர் ரிப்போர்ட்டை வச்சுருக்கோம். அப்போ வெதர் ரிப்போர்ட்டு ப்ரெடிக்ஷனாக வச்சுருக்கும் போது நம்ம என்ன பயன்படுத்தணும்? பி கோயிங் டு, சரியா? ஸோ இந்த சென்டென்ஸு எப்படி வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ரைட் தட், ரைட், ஓகே. ஸோ த வெதர் ரிப்போர்ட் சேஸ் தட் இட் ஈஸ் கோயிங் டு ரெயின் டுமாரோ, இதுதான் வந்து ப்ராப்பரான சென்டென்ஸ் ஃபார்மேஷன்.
ஆனால் இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் வெதர் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப அது ஒரு ப்ரெசன்ட் எவிடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலைன்னா அது வந்து தப்பு கிடையாது. பட் அந்த வெதர் ரிப்போர்ட்டு உள்ளதுலேயே ஹையஸ்ட் ரிப்போர்ட் வருது சரிங்களா. இப்போ இந்தியாவில் வந்து சாரி தமிழ்நாட்டில் வெதர் மேன் ஒருத்தர் இருக்கார், அவர் ட்வீட் போடுவார். ஸோ அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை விட அது கொஞ்சம் நல்ல ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல்ஃபாக செய்கிறார், இவங்க வேலையாக பார்க்காம அவர் வந்து ஹாபியாகவே செய்கிறார். ஸோ அவர் இது வந்து கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அவர் சொல்வதில் உண்மைகள் இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது, சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஸோ அந்த வெதர் ரிப்போர்ட் வந்து வரும்பொழுது நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து ப்ரெசன்ட் எவிடன்ஸோட பேசும்போது இட் இஸ் கோயிங் டு ரெயின் தான் கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ் சப்மிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நான் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரோஜனமாக இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.